Hello viewers, I'm Maitli. In 11th Business Max Differential Calculus Exercise 5.9 order 6 sum nam andha video la paakaporum. Question paarenga, if y is equal to sin log x, then show that x square y2 plus y x1 plus y is equal to 0 nu solirukanga. Inga y ku badala nam indha value va substitute panna mudiyum. Ana inga pathinga na y2 y1 la irukku. இந்த y2 y1 எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா y1ன்றது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் dy. dy டிஃபரன்ஷியேட் பண்ணால் வரது y1, y1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் வரது y2. ஸோ y1 வந்துருமா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வரது y1னா, y1-ஐ மறுபடியும் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு y2 வரும். சரி, கிவன் எழுதிக்கலாம். கிவன் பார்த்தீங்கன்னா இந்த சமுக்கு y is equal to sin log x. இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட்ன்றது உங்களுக்கு தெரியும். இதை டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு எழுதலாம், இதை ஒய் ஒன்னு எழுதிக்கலாம். ஒய் ஒன் ஈக்குவல் டு, ஏன்னா டிஃப்ரென்ஷியேஷன் தான் ஒய் ஒன் சொல்லியிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன். இப்போ இங்கே வந்து சைன் எக்ஸ் இருந்தால் இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், சைன் எக்ஸுக்கு காஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன். ஆனால் இங்கே காஸ் எக்ஸுக்கு பதில் இங்கே என்ன இருக்குன்னா லாக் எக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே தான் எழுதணும், காஸ் எக்ஸுக்கு பதில் லாக் எக்ஸ்னு எழுதணும். இன்டூ மறுபடியும் இன்னர் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன், உள்ளே இருக்கிறதையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். உள்ளே என்ன இருக்குது, லாக் எக்ஸ் இருக்கா, லாக் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் ஒன் பை எக்ஸ். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபுல்லாக டிஃப்ரென்ஷியேஷன், அப்புறம் உள்ளே எதாக இருந்தால் அதையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இதுவும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் எக்ஸை இந்த சைட் கொண்டு போகிறேன், ஏன்னா நம்ம ஒய் டூ கண்டுபிடிக்க போகிறோம். ஒய் டூக்கு பார்த்தீங்கன்னா டிவைடில் இருந்தால் கொஞ்சம் எலாபரேட்டாக போவோம், அதை விட நம்ம இங்கே கொண்டு வந்தால் ஈஸியாக முடிச்சிடலாம். நான் எக்ஸை இந்த சைட் கொண்டு வரேன். ஸோ எக்ஸ் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு காஸ் லாக் எக்ஸ், ஏன்னா டிவைடை விட கோஷியன்ட் ரூலை விட ப்ராடக்ட் ரூல் நம்மளுக்கு ஈஸி. ப்ராடக்ட் ரூல் என்னது, இது மல்டிப்ளையில் இருக்கா, இப்போ நான் மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ப்ராடக்ட் ரூல் படி ஒன்று அப்படியே வச்சு இன்னொன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ப்ளஸ் இன்னொன்று அப்படியே வச்சு அந்த முதல்ல இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதுதான் வந்து நம்ம ப்ராடக்ட் ரூலில் பார்த்துருக்கோம் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில். இப்போ பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸை அப்படியே வச்சு ஒய் ஒன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு வர்றது ஒய் டூ. இப்போது ப்ளஸ் இதை அப்படியே ஒய் ஒன் அப்படியே வச்சுக்கோங்க, இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் வந்து எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று, அதனால் அதை அப்படியே எழுதிக்கலாம். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் ஒய் டூ போட்டோன்னா டி ஒய் ஒன் பை டிஎக்ஸ்ன்னு போடலாம், அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நம்மளுக்கு அதுதான் ஒய் டூன்னு சொல்லியிருக்கேன். நான் ஒய் ஒன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வரது தான் ஒய் டூ. அப்போ நம்ம டைரெக்டாக இதை என்ன பண்ணிக்கலாம், ஒய் டூன்னு எழுதிக்கலாம். நான் ப்ராடக்ட் ரூல் படி ஒன்று அப்படியே வச்சு ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன், ப்ளஸ் இதை அப்படியே வச்சு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் வருது. நான் அது எழுதலை, எழுதினாலும் பரவாயில்ல. ஈக்குவல் டு இப்போ காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் என்னது, காஸ் எக்ஸுக்கு பதிலாக இங்கே லாக் எக்ஸ் இருக்குது. ஆனால் காஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் நமக்கு மைனஸ் சைன் எக்ஸ், அப்போ மைனஸ் சைன் எக்ஸுக்கு பதிலாக லாக் எக்ஸ் இருக்குது, அதனால் நம்ம லாக் எக்ஸ்னு எழுதணும். இப்போ இன்னர் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன், இன்னர் ஃபங்க்ஷன்ன்றது உள்ளே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். உள்ளே பார்த்தீங்கன்னா லாக் எக்ஸ் இருக்குது, லாக் எக்ஸ்னால் நமக்கு ஒன் பை எக்ஸ்னு அர்த்தம். இப்போ முன்னாடி போட்ட மாதிரி எக்ஸை நான் இங்கே மறுபடியும் இங்கே கொண்டு வந்துடுறேன். இங்கே கொண்டு வந்தால் இது எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். ஒய் டூ ப்ளஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் சைன் லாக் எக்ஸ். சைன் லாக் எக்ஸ் பதில் நம்ம என்ன எழுதலாம்னா ஒய்ன்னு எழுதலாம், ஏன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் லாக் எக்ஸ் இல்லையா. அப்போ சைன் லாக் எக்ஸ் பதிலாக இந்த டிவைடில் இருக்கிறது நான் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் சாரி எடுத்துகிட்டு வரும்போது ரெண்டுத்துக்குமே நம்ம மல்டிப்ளை பண்ணணும், அதனால தான் இது ஸ்கொயர் ஆச்சு, எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடுச்சு. இங்கே எக்ஸ் ஒய் ஒன் ஆச்சு. இதுக்கு பதிலாக நான் டோட்டலாக என்ன எழுதலாம்னா மைனஸ் ஒய்ன்னு எழுதலாம், ஏன்னா ஒய் தான் சைன் இன்ட்டு லாக் எக்ஸ், சைன் லாக் எக்ஸ்னு இருக்குது. இப்போ ஒய்யை ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு எடுத்துருவாங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டூ ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வருது. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, நம்ம அப்படியே ப்ரூவ் பண்ணிட்டோம். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸ்னு வந்துருச்சு, என்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு எழுதி நம்ம இந்த சம்மை முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.